தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களாங்க? சரி வாங்க, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஜெபத்தோடு கூட பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. தினந்தோறும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிற போது நாங்கள் அவைகளின்படி கை கொண்டு நீர் ஆசைப்படுகிற ஸ்தானத்தில் வளர்கிறதற்கு கனி தருகிறதற்கு சகாயமிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காலையில் எழுந்து எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? நல்லா கவனிங்க. இது அனுதின தியானம் என்பதனாலே, தேவ வார்த்தையை தியானிக்கிற நேரம் என்பதனாலே சுருக்கமாக ஜெபித்தேன். ஆனால் தனியாக நாம் ஆண்டவரோடு கூட அதிக நேரத்தை செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிற அல்லது வளர வேண்டுமென்ற ஆசையோடு இருக்கிறவர்களுக்குள் இருக்கிற குணங்களை குறித்து கடந்த 3 நாட்களாக நாம் தியானித்து வந்திருக்கிறோம். முதலாவது என்ன? ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர வேண்டும் என்று நினைக்கிறவர் ஜெபத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய நாளை நாளின் காரியங்களை ஆரம்பிப்பான். ஜெபத்திற்கே முக்கியத்துவம் தருவான். தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கும்படியாக ஜெப வாழ்க்கையை கொண்டிருப்பான். இரண்டாவதாக, ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்கின்ற ஒருவன் உலகத்தை நம்ப மாட்டான், உலக பிரகாரமானவைகளின் மீது நோக்கமாயிருக்க மாட்டான், தேவன் மீதுதான் நம்பிக்கை வைப்பான். எல்லா விஷயங்களிலும் தேவன் மீதே நம்பிக்கை கொண்டிருப்பது, தேவனுடைய வார்த்தையின்படி மாத்திரம் நடப்பது என்பதை பழக்கப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமே வளருவார்கள். மூன்றாவதாக, தன்னுடைய சிந்தை ஆசை எல்லாமே கூட தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானதா இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலாக இருக்க வேண்டும் என்பதால் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாய் வாசிப்பது, தியானிப்பது, நாள் முழுவதும் தேவனுடைய வார்த்தையோட கூட செலவிடுவது, இன்னும் ராத்திரியிலும் கூட தேவனுடைய வார்த்தையின் தியானத்தோடு கூட தன் இருதயத்தை நிரப்பிக்கொண்டு இந்த உலக பிரகாரமான ஆசைகளுக்கு இடம் தராமல், உலகத்தின் பிரமைகளுக்கு இடம் கொடாமல் தேவனுக்காகவே வாழ்வது. நான்காவதாக, ஆவிக்குரிய பிரகாரமாய் வளருகின்ற ஒருவன் தேவனுக்கு எல்லா விஷயங்களிலும் கீழ்ப்படிந்திருப்பான். அவருடைய வார்த்தைக்கு செவி தருவான். செவி சாய்ப்பதென்றால் வார்த்தைகளை கேட்பது வேறு, கேட்டவைகளின்படி நடப்பதென்பது வேறு. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே தவிர அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருப்பதில்லை. நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமில்லாமல் கேட்டவைகளின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்பதையும் வேதவாக்கியம் சொல்கிறது. எனவே உங்களுக்கு எவ்வளவோ தேவனுடைய வார்த்தைகள் தெரிந்திருக்கலாம். எத்தனையோ விஷயங்களிலே இது தேவனுடைய சித்தமா சித்தமில்லையா, அது தேவனுக்கு பிரியமானதா பிரியமானதில்லையா என்று நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய பக்தி எப்பொழுது வெளிப்படும் என்றால், தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வது, அவருக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விடுவதை நீங்கள் செய்கிறீர்களா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்பதை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். கவனிங்க, உபாகமங்களின் புத்தகம் 27:10 ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து. எதற்காக நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்? இந்த உலகமே கூட பிசாசானவன் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு ஏதுவானவர்களாய் நடந்து கொண்டிருக்கையிலே ஒரு காலத்தில் நாமும் அப்படிப்பட்டவர்களாகத்தானே இருந்தோம். ஆனால் இப்பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்திருக்கின்றோம். ஏனென்றால் இன்று நாம் நம் தேவனுடைய சொந்த ஜனமாக ஆகிவிட்டோம், அவருக்கு சொத்தாக மாறிவிட்டோம். எஸ், நீங்க மறந்துருமீட்டீங்களா? பாவங்களை அறிக்கைட்டீங்களா? கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கீங்களா? அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா என்றால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் உலக பிரகாரமானவர்கள் அல்ல, பரத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் பிரயாணிகள், யாத்திரீகர்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் தேவன் தமக்கு சொந்தமான ஜனமாய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜரீகமுள்ள ஆசாரிய கூட்டமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். எனவே நாம் கிரயம் செலுத்தி கொள்ளப்பட்டவர்கள் என்பதனாலே, நாம் அவருடைய சொத்து என்பதனாலே அவர் சொல்லுகிறபடி செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் எதிர்த்து பேசாதபடி கீழ்ப்படிவதை கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை சொல்லுங்க, தேவனுடைய சித்தம் என்று ஒருவேளை நீங்கள் அறிந்து கொள்கிற போது அதற்கு கீழ்ப்படுகிறீங்களா?
அந்த காலத்தில் கடிதம் எழுதும்போது தங்கள் கீழ்ப்படிதல் உள்ள அப்படின்னு எழுதுவாங்க. உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் செய்கிற போது, நீங்கள் தேவனிடத்திலே சொல்லுகிற போது, நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், நீர் சொல்வதையெல்லாம் நான் செய்கின்றேன் என்று நீங்கள் கையெழுத்து போட முடியுமா? இந்த நாட்களிலே மனிதன் தேவனுக்கே கற்றுத்தருகிற அளவுக்கு போகிற மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ மட்டும் இல்லை, அப்பவும் அப்படிதான். உன்னுடைய உயிரை காத்துக்கொள்வதற்கு உன் பட்டணத்தில் இல்லாமல் நீ ஓடிப்போய்விடு என்று லோத்துவுக்கும் அவன் மனைவி பிள்ளைகளுக்கும் தூதர்கள் சொன்னார்கள். உன் ஜீவனை காத்துக்கொள்ளும்படி அந்த குகையிலே போய் உன்னை மறைத்துக்கொள். பின்னால் திரும்பி பார்த்து உப்புத்தூணாகி போன லோத்தின் மனைவியை நினைத்து நீ நின்று விடாதே, நீ ஓடிப்போ என்று சொன்னபோது லோத்து என்ன சொன்னா? அப்படி இல்லை ஆண்டவரே, அவ்வளவு தூரம் என்னால் போக முடியாதுப்பா. அங்கே போனால் ஒருவேளை நான் செத்து போயிடுவனா என்னமோ. ஆண்டவருடைய வார்த்தையிலேயே இருக்கிறது, உன் ஜீவன் போகாதபடிக்கு நீ அங்கே போய் மறைத்துக்கொள் என்று அவர் சொல்லியிருக்கும்போது நான் செத்து போயிடுவனோ என்னவோ. அதனால் அங்கே வேண்டாம் ஆண்டவரே, இது அந்த இந்த சின்ன மல்லைக்கு மாத்திரம் நான் போய்க்கிறேன் என்று தேவனுடைய சித்தத்தை உணராமல் தன் சொந்த விருப்பத்தையே அவன் செய்ய நினைத்தான். கடைசியில் அவனுடைய வம்சமே, லோத்துவின் சந்ததியே, அவனுடைய பிள்ளைகள், குடும்பம் மொத்தமும் தேவநாமத்திற்கு வெட்கத்தை மாத்திரமல்ல, அவர்கள் சபிக்கப்பட்டவர்களானார்கள். எஸ், தேவனுடைய சித்தம் அறிந்து செய்கிறவர்கள் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும். கீழ்ப்படியாதவர்கள் பிசாசானவருக்கும் அவனுக்குரியவர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தின அக்கினிச்சோளைக்கிரையாவார்கள். இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா வேண்டாமா என்பது என்னுடைய இஷ்டம்னு சொல்லாதீங்க. கட்டாயம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கு சொந்த ஜனமாக ஆன பிறகு அவருடைய வார்த்தை நாம் கேட்க வேண்டும். கடுதுக்கு பின்னால் போயிட்டு இருந்த சவுலை கொண்டு வந்து தேவன் ராஜாவாக நிறுத்தினார். ஒரு புதிய மனிதனாக அவனை அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் ராஜாவாக கொஞ்ச காலம் ஒரு மிகப்பெரிய விசுவாசியாய் வாழ்ந்தவன். சாமுவேலோடே கூட பிரயாசப்பட்டவன். ஆனால் மெல்ல மெல்ல சவுலுக்குள்ளே கீழ்ப்படியாமை நுழைந்து விட்டது. தேவன் உயர்த்தியதற்கு பிறகு நாம் நம்மை தாழ்த்திக்கொள்ள பழகிக்கணும். கர்வம் விழுந்து போவதற்கு காரணமாகிவிடும். அழிவுக்கு முன்னானது அகந்தை, அது விழுந்து போவதற்கு முன்பாக பெருமை வழிநடத்திவிடும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் பெருமை கொண்டிருப்போம் என்றால் நாம் அழிவுக்கு நெருக்கமாகிவிடுவோம். கவனிங்க, அமலேக்கேருக்கு எதிராக சென்று அந்த ராஜாவை வதைத்து எல்லாவற்றையும் அழித்து விட்டு வர வேண்டும் என்று தேவன் சொன்னபோது பாதி பாதி செஞ்சுட்டு வந்து நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, குறைபாடு உள்ளவைகளை அப்படி இப்படி நான் அழித்தான், நல்லவைகளை விட்டு விட்டான், ராஜாவை கூட கொல்லாமல் அவனை அழைத்து கொண்டு வந்து என்னென்னவோ செய்து விட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு பாதி பாதி, பாதி கீழ்ப்படிதல் பாதி கீழ்ப்படியாமை. இப்படிதான் நம்ம கூட பாதி பாதி கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருப்போம். பாதி பாதி செய்வோம், அது முழுமை இல்லாததுனால இதை செய்யாத மாதிரி தான் கணக்கு. கீழ்ப்படிதல் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை பழகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இரண்டாவது என்கிற யோசனை இல்லை, இரண்டாவது ஆப்ஷன் இல்லை என்று உணர்கிற போது, தேவன் சொன்னது மாத்திரமே உத்தமம் என்று அறிந்து கொள்ளும் போது கீழ்ப்படினுமா இல்லையா? கீழ்ப்படிந்தே ஆக்க வேண்டும். நீ கீழ்ப்படியாமையோடு இருக்கிறாய் என்றால் தேவனை நம்பலன்னு தான் அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவன் வளர வளர தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனிடத்திலே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையுடையவர்களா இருக்கீங்களா? தேவன் சொன்னார், சவுல் கீழ்ப்படியவில்லை, நீ போ என்று சாமுவேலிடம் அவர் சொன்னபோது சாமுவேல் வந்து பேசினப்போ என்னென்னவோ எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தான் சவுல். இல்லை, நான் நல்லது தான் செஞ்சேன், உங்களுக்காக தான் செஞ்சேன், தேவனுக்காகத்தான் செஞ்சேன், அதெல்லாம் அவசியம் இல்லைங்க. தேவன் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்யணும். உன்னுடைய புத்தியெல்லாம் உபயோகிக்க அவசியம் இல்லை. தேவனை விட நாம் என்ன புத்திசாலிகளா? தேவனுக்கே யோசனை சொல்கிற அளவுக்கு வளர்ந்து விட்டோமா என்ன? எத்தனையோ பேர் நாட்கள்ங்க தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே போய் கழுதையின் மூலமாக கூட எச்சரிக்கப்பட்டான் பேலேயாம் என்பவன். தேவன் சொன்னார், நீ போகக்கூடாது, அவர்கள் இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அவர்களை நீ சபிக்க கூடாது என்றால் போறேன் 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 போறேன்னு உனக்கு மூணு தடவை கேட்டு போறதுன்னா போனால் சபிக்க கூடாதுன்னு சொன்னபோது அது ஏதோ அவன் பதட்டப்பட்டுட்டான். தேவ சித்தத்துக்கு புறம்பாக போன போது கழுதையினாலே
தேவன் பேசி எச்சரித்தார் என்பது கூட தனக்கு உணர்வுக்குள் வராதுபோது எப்பேற்பட்ட முட்டாள்தனத்துக்குள்ள போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கீழ்ப்படியாமை உள்ள இருதயம் கடினமாயிடுங்க. கீழ்ப்படியாதவன் பிசாசு கிடம் கொடுத்து விடுகிறான். சோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்லுவான் பாருங்க. சாமுவேலின் முதலாவது புத்தகம் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு கவனிங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமோ? இப்படிப்பட்டவனுடைய பலிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பலி செலுத்தல் யாருக்கு அவசியம்? அவருடைய வார்த்தையின்படி செய்யாமல் நான் தேவனுக்காக எதையோ செய்கிறேன் என்று சொல்வதனால என்ன பிரயோஜனம்? உன்னுடைய தன கனங்களுக்காகவோ உன்னுடைய காணிக்கைகளுக்காகவோ தேவன் விரும்புவதில்லை. நீ அவருடைய பேச்சை கேட்டா போதும். அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் நீ முன்னேறுவாய். அவருடைய வார்த்தைக்கு நீ செவிசாய்க்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளி தங்களுடைய இஷ்டம் போல செய்வதை பழக்கமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதான் வேதம் இப்படி சொல்லுது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எஸ், நம்முடைய ஆண்டவர் நாம் அவருடைய பேச்சை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், அவருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்கிறது என்பதனாலே, அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அதன்படி நடப்பதனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நாம் அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய் இருப்போம் என்பதை உணர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் ஏதோ ஒரு விதத்திலே நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அனு தினமும் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார், திருத்திக் கொண்டே இருக்கிறார். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவருடைய எண்ணத்தையும் அவருடைய நோக்கங்களையும் அவருக்கு எவைகள் பிரியமானவைகள் அல்லது இல்லாதவைகள் என்ற விஷயங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. தேவனிடத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணித்திருக்கின்றீர்களா? உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா? உங்கள் வீட்டு விவாகத்தில் தேவனுடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக என்று உங்களால் சொல்ல முடிகிறதா? உங்கள் முயற்சிகளிலே உங்கள் அறிவோ ஞானமோ இல்லாமல் தேவனுடைய சித்தமே மொத்தமும் என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களா? அதன்படி நடக்க முயற்சிக்கிறீர்களா? என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அன்று பேதுரு யோவானை ஆண்டவர் அழைத்துக் கொண்டார். உயிர்த்தெழுந்ததற்கு பிறகும் கூட அவர்களுக்கு தாம் வெளிப்பட்டு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்றார். நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். எல்லாவற்றையும் கேட்ட பிறகு சடனா ஒரு நாள் பேதுரு சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன். அப்ப மற்றவங்களும் சரி நாங்களும் கூட வர்றோங்கிறாங்க. சரி, பேதுரு சொன்னா கூட மற்றவங்க எல்லாம் அதனது ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரு, மறுபடியும் பழைய பிசினஸுக்கே போறேன்னு நீங்க சொல்றீங்களே, நம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க கூடாது அப்படின்னாங்களா? எல்லாரும் சேர்ந்தே போனாங்க. போய் ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டாங்க, விடிஞ்சே போச்சு, வயிறெல்லாம் காயுது, ஒற்றை மீன் கூட கிடைக்கல, ஒரு மீன் கூட ஆகப்படல. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவ்வளவு பெரிய மீனவர்களா இருந்தும் கூட ஆண்டவர் அவர்களை பார்த்து இறக்கப்பட்டு, ஒரு மீன் கூட கிடைக்கலையா? சரி, வலைய வலப்பக்கம் போடு, நான் சொன்ன இடத்துலே போடுங்க, நான் சொல்றேன் நீ போடு. இப்போ தர் இஸ் நோ ஆப்ஷன் என்பது இல்லை அவங்களுக்கு. அதனால உடனே கவனிங்க, அவங்க முயற்சியெல்லாம் இதுவரைக்கும் வீணாயிடுச்சு. ஆரம்ப நாட்கள் கூட அதே மாதிரி நடந்திருக்கு. ரா முழுக்க பிரயாசப்பட்டும் எதுவும் ஆகப்படவில்லை என்றார்கள். ஆண்டவர் வலைய போட சொன்னப்போ, ஆயினும் நீர் சொன்னபடி போடுகிறோம் என்று அவர் போட்டபோது அநேக மீன்கள் கிடைத்தன. அதையே மறுபடியும் ஆண்டவர் ரிப்பீட் பண்ண வேண்டி இருந்தது. அன்றைக்கு எனக்கு கீழ்ப்படிஞ்சிங்க, ஆனால் ஏன்றைக்கு கீழ்ப்படியாமையோடு இருக்கிறீர்கள்? அவர் சொன்னதை சொன்ன பிரகாரமாய் செய்கிற போது வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, அபிவிருத்தி இல்லை, முன்னேற்றம் இல்லை என்று சொன்னால் உங்கள் சொந்த விருப்பத்தின்படி செய்றீங்களோ, தேவனுக்கு கீழ்ப்படியவில்லையோ என்னவோ, அவர் சொல்படி நீங்கள் செய்யவில்லையோ என்னவோ, அதனால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு பதிலாக குன்றி போவது நடக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாய்
தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய சன்னதியில அனுதினமும் ஜபத்தோடு கூட, வேத வாக்கிய தியானத்தோடு கூட, அவருக்குள்ளே முழு இருதயத்தோடான விசுவாசத்தோடு உங்கள் முயற்சிகளை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பாருங்க, நீங்கள் வளருவீர்கள். எத்தனையோ விதத்தில் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம், மனிதரின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமே தவிர, நம்முடைய வாக்கின்படி நடப்பிக்கிற ஆண்டவர், நம்முடைய நன்மையை விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தைகளை அது நமக்கு உத்தமம் என்று நம்பாததினால்தான் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகிறோம். அவிக்குரிய பிரகாரமாக வளர்கின்ற ஒருவன் எல்லா விஷயங்களிலும் தேவனுக்கு கீழ்ப்படிதலோடு இருப்பதை கற்றுக்கொள்ளுவான். செபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மீண்டும் ஒரு விஷயங்களை பாருங்க ராஜா. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு அநேக விஷயங்களில் உம்முடைய வார்த்தையின்படி அல்ல, எங்கள் இஷ்டத்தின்படி நாங்கள் செய்வதனால நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவதற்கு பதிலாக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்களுடைய சொந்த ஜனம் என்று, நாங்களுடைய சொத்து என்று, உம்முடைய அன்புக்குரியவர்கள் என்று, எங்களுக்காக உம்முடைய உத்தேசங்கள் எல்லாம் நன்மைக்கானவைகளே தவிர தீமைக்கானவைகள் அல்லவென்று நாங்கள் விசுவாசிக்கிறதற்கும், உம்முடைய வார்த்தைகள் கடினமானவைகள் அல்ல, கஷ்டமானவைகள் அல்ல, கீழ்ப்படிதலின் மூலம் ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாக எங்கள் வாழ்க்கையில் நீரே நன்மை பயப்பீர் என்று நம்புவதற்கு எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று, சவலை போல நீர் அருளிய பாக்கியத்தை இழந்து போகாதபடி கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்து நஷ்டத்தை கஷ்டங்களை வருவித்துக் கொள்ளாதபடிக்கு, நாங்கள் செலுத்துகிற காணிக்கைகளை காட்டிலும் எங்களுடைய பலிகளை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே உத்தமம் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா விஷயங்களிலும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939808034 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்களோ இந்த விஷயத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது ஜெப தேவைகளை தெரிவியுங்கள். நீங்களும் நன்றாக இருக்கின்றீர்கள் என்று நீங்கள் அறிவிக்கிற காரியத்தின் மூலமாக தேவன் செய்த நன்மைக்காக தேவனை நான் துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை லைவ் சாட்டில் பதிவிட்டு விடுங்கள். பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். அதேபோல லைக் பட்டனையும் அழித்து விடுங்கள். இந்த ஊழியத்தில் நாங்கள் தொடர்வதற்கு எங்களை உற்சாகப்படுத்துங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை காலை இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். உதவிக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.